வணக்கம். சட்டமுன் வெளியின இன்றைய மாலை 4 மணி முக்கிய செய்திகள். 23/12/2021 இன்றைய வியாழக்கிழமை மாலை முக்கிய செய்திகள். வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வந்த 104 பேருக்கு ஒமிக்ரான் அறிகுறி. சுகாதாரத்துறை அமைச்சர் தற்போது புதிய அறிவிப்பொன்று வெளியிட்டுள்ளார். ஒமிக்ரான் ஆபத்து சிக்னல் தந்த மத்திய அரசு. தமிழ்நாட்டில் இரவு நேர லாக்டவுன் என்ன நடக்கும்? சென்னை ஒமிக்ரான் பரவல் இந்தியா முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் இரவு நேர லாக்டவுன் மற்றும் வேறு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வருமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். வரும் 30ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமல். வெளியான பரபரப்பு தகவல். முதல் கொரோனா மாத்திரை ஒப்புதல். இனி வீட்டிலேயே சிகிச்சை அளிக்கலாம். முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டன. பைசர் நிறுவனத்தில் கொரோனா மாத்திரைக்கு அமெரிக்கா சுகாதாரத்துறை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க சுற்றுலா தலங்களில் முகக்கவசம் அணியாத பயணிகளுக்கு அபராதம். நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரம். ரேஷன் கடைகளில் முறைகேடு. தமிழகத்தில் ரேஷன் கடையில் முறைகேடு நடந்தால் குறிப்பிட்ட புகார் அளிக்கக்கூடிய நம்பர் கொடுக்கப்பட்டது. அதன்படி 1800-425-5901 இந்த நம்பருக்கு கால் செய்து புகார் அளிக்கலாம் என கூறப்பட்டுள்ளனர். பஞ்சாப் நீதிமன்றத்தில் குண்டு வெடிப்பு, 3 பேர் உயிரிழப்பு. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் உள்ள நீதிமன்றத்தில் குண்டு வெடிப்பு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெளிநாடுகளுக்கு தப்ப முடியாது. லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கிய காவல்துறை அதிகாரிகள். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான காவல்துறையினர் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். அரையாண்டு விடுமுறை அறிவிப்பு வெளியானது. உற்சாகத்தில் பள்ளி மாணவர்கள். பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை. தற்போது தேர்வு விடுமுறை நாட்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.